ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் காமிக் கேப்டன். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால்யூம் 3 மூவியோட ஒரு ஃபுல் ரிவ்யூ தாங்க. இந்த ரிவ்யூ கொஞ்சம் லேட் ரிவ்யூவாகவும் மாறிடுச்சு. படம் பார்த்ததே லேட் தான், காரணம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியான ஒர்க்ஸ் நிறையாவே இருந்துச்சு, ப்ராக்டிக்கல் ரெக்கார்டோட அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் படமே கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்துருந்தேன். பட் அதுக்கப்புறமும் ஏன் இவ்வளோ டிலே ஆச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ஒர்க் நிறையாவே வந்துருச்சுங்க. ஸோ அதனால் மெயின் வீடியோஸும் சரி ஷார்ட்ஸும் சரி ரொம்பவுமே அதிகமாக என்னால் எதுவுமே பண்ண முடியலை. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்த வீடியோவை பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக நேரம் ஒதுக்கி கார்டியன்ஸ் வால்யூம் 3 ரிவ்யூ. இந்த படம் பற்றின என்னோட கருத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஒப்பீனியன் இருக்கலாம், மேபி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுவேன். சோ ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா. இந்த படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜேம்ஸ் கன் செம்ம பெரிய பிளஸ்ங்க. இந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி ட்ரியாலஜிக்கு ஜேம்ஸ் கன் தான் ஒரு பெரிய பிளஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, மார்வல் காமிக்ஸ்ல ரொம்ப பிரபலமாக இல்லாத ஒரு கேரக்டர்ஸ் தான் இந்த கார்டியன்ஸ். அதை லைவ் ஆக்ஷன்ல கொண்டு வரதும் பெரிய விஷயம் தான். சோ ஆல்ரெடி ஃபேமஸ் ஆன சூப்பர் ஹீரோஸ், தெரிஞ்ச சூப்பர் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்பயே தெரியாத சூப்பர் ஹீரோஸ் தான் பெருசா ஆக்கணும் அப்படின்றக்காக கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி டீம் லைவ் ஆக்ஷன் மூவியா கொடுத்ததுக்கு ரொம்பவுமே நம்ம தேங்க் பண்ணணும் அவருக்கு. ஜஸ்ட் அவரோட ஒர்க் தான், பட் அந்த ஒர்க் அவர் எவ்வளவு லவ் பண்றாரு அப்படின்றது இந்த ட்ரியாலஜி மூலமா நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ட்ரியாலஜிக்கு ஜேம்ஸ் கன் பெரிய பிளஸ். ட்ரியாலஜி பத்தி இந்த தனியா பேசலாம். வால்யூம் 3 படம் டாப் நாச்சா அமையிறதுக்கான காரணம் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே தான். செம்ம பிரசன்ஸ் இருக்கு ஸ்கிரீன் பிளேல. தேவையான சீக்வன்ஸ கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காரு, நமக்கு அந்த எமோஷன் கன்வே ஆகுதுங்க நல்லாவே. இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு ஒன்லைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் போகுது. ராக்கெட்டோட ஆர்ஜின் ஸ்டோரியை தான் இந்த படம் அதிகமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுச்சு. இருந்தாலும் அந்த ஆர்ஜின் ஸ்டோரியோட எமோஷன் ஃபீலிங் நம்மள்ட்ட செம்மையாகவே கன்வே ஆச்சு. எனக்கு அந்த ஆர்ஜின் ஸ்டோரி பார்க்கும்போது கண்டிப்பாக கண் கலங்குச்சுங்க. உங்களுக்கும் கலங்கியிருக்குன்றது எனக்கு தெரியும். அந்த விஷயத்தை சுமரக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஜேம்ஸ் கன் அவரோட ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்டோரி ரைட்டிங் பெரிய பிளஸ்ங்க ரெண்டுமே. அதை தொடர்ந்து கேஸ்டிங் ஒர்க் அப்சல்யூட்லி. ப்ரீவியஸ் படத்தில் இருந்த எல்லா ஆக்டர்ஸுமே இந்த வால்யூம் 3 இருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் அந்த கேரக்டருக்கு செம்ம ஆப்டாக இருக்கு. ஒவ்வொரு ஆக்டரும் அந்த கேரக்டரை நல்லாவே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கான இந்த படத்தில் டெவலப்மெண்ட் நிறையவே இருக்கு. கேரக்டர் ஆர்க் சூப்பரா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரியாலஜியோட ஸ்டார்டிங்ல நெபியூலா எடுத்துக்குங்க. அவங்கள கண்டிப்பா எல்லாருமே வெறுக்கிற ஒரு கேரக்டரா தான் காமிச்சிருப்பாரு ஜேம்ஸ் கன். படம் முடியும் போது கண்டிப்பா நெபியூலாக்கும் ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி ஒவ்வொரு கேரக்டருமே டெப்த் கொடுத்துதான் இந்த ட்ரியாலஜிக்கான ஸ்டோரி எழுதியிருக்காரு. அந்த வகையில் வால்யூம் 3 அப்படின்றது ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷல் மூவிங்க. இந்த படம் வெளி உலகத்தில் நடக்கிறதுனால அதிகபட்ச சிஜிஐ யூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையுமே சிஜிஐ ஃபால்ட் ஏற்படலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ப்ராஜெக்ட்ஸில் சிஜிஐ ரொம்பவுமே அடி வாங்கிருந்துச்சு. மார்வலோட அந்த சிஜிஐ ஒர்க் பற்றி ஏகப்பட்ட இஷ்யூஸும் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் சிஜி அப்படின்றது செம்மையாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க, பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ஜேம்ஸ் கன் பார்த்தீங்கன்னா, அவரோட ஹியூமன் கேரக்டர்ஸை விட அனிமல் பேஸ்ட் கேரக்டர்ஸ் தான் சிஜி கேரக்டர்ஸ் தான் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுவார் இந்த ட்ரியாலஜிலேயே. நீங்கள் க்ரூட், ராக்கெட், அப்புறம் இப்போ காஸ்மோடாக்கு ஃபேன்ஸாக இருந்திருப்பீங்க. நான் ராக்கெட்டுக்கு பெரிய ஃபேனாக இல்லாமல் தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் 2 படங்கள் பார்க்கும்போது பிடிக்கும் அவ்வளோதான் அப்படின்ற ஸ்டேஜில் தான் இருந்தேன். க்ரூட்டுக்கு பெரிய ஃபேனாக இருந்தேன். ஆனால் இப்போது அவரோட ஆடியன்ஸ் ஸ்டோரி இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு ரொம்ப பெரிய ராக்கெட் ஃபேனாக மாறிட்டேங்க. முன்னாடியும் பிடிக்கும், பிடிக்காதுன்ற ராக்கெட் ரொம்பவுமே பிடிச்ச கேரக்டர் தான். பட் இப்போ மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக டெவலப் ஆகியிருக்காரு ராக்கெட். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தேவையான இடத்துல எமோஷன்ஸை ஃபீல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஏகப்பட்ட எமோஷன்ஸ் உங்கள்கிட்ட கன்வே ஆகும். ஃபன், காமெடி, சேட். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்த தோர் லவ் அண்ட் தண்டர் மூவியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சேடான விஷயம் நடந்துகிட்டு இருக்கும், திடீர்னு அங்கே இடையில ஒரு கிரிஞ்சு காமெடி பண்ணியிருப்பாங்க, அது ரசிக்கும்படியாக இருக்காது கண்டிப்பாக. ஆனால் இந்த படம் ஒரு எமோஷனல் ஸ்டோரியாக இருந்தாலும் நம்ம கார்டியன்ஸில் ஸ்டார்லார்ட் அண்ட் ட்ராக்ஸ் பண்ணுற காமெடிகள் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. நான் பார்த்தப்பெல்லாம் ஃபேன்ஸ் நிறைய இடத்துல சிரித்தாங்க, நானுமே ரொம்பவுமே சிரித்தேன். அது தாண்டி ராக்கெட்டோட ஆர்ஜின் ஸ்டோரிலாம் காட்டும்போது கண்டிப்பாக கண் கலங்குச்சு. ஹை எவல்யூஷனரியை எதுக்க ரியூனியன் ஆவாங்க அவரோட கேரக்டருக்கு அந்த
எண்டிங் கொஞ்சம் ஏத்துக்கும்படியா இல்லாத மாதிரி தான் அமைஞ்சிச்சு. பட் இந்த படத்துல வில்லன் கேரக்டரை செம்மையா காமிச்சிருக்காங்க. ஒரு வில்லன் எந்த அளவுக்கு வில்லத்தனம் பண்ண முடியும் அவரை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத செம்மையா காமிச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லன் இன் MCU கண்டிப்பா சொல்லி ஆகலாம். நிறைய பேத்துக்கு ஹை எவல்யூஷனரியா கண்டிப்பா பிடிச்சிருக்காது. இதுதான் அந்த கேரக்டரோட பிளஸ். ஒரு வில்லனை கேரக்டர் பிடிக்கலன்னா அந்த கேரக்டரோட நீங்க ரொம்பவுமே பாண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அந்த வகையில ஜேம்ஸ் கன் ஹை எவல்யூஷனரி கேரக்டரை உங்கள்ட்ட பர்ஃபெக்டா டெலிவரி பண்ணியிருக்காரு. அதனாலதான் உங்களுக்கு ஹை எவல்யூஷனரி பார்க்கும்போது செம்ம காண்டா இருக்கும். எனக்குமே செம்ம காண்டாச்சுங்க. மியூசிக் தேவையான இடத்துல அந்த எமோஷன்ஸ் கன்வே ஆகுறதுக்கு செம்மையா ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக்கும் ஒரு பிளஸ் தான். ஆக மொத்தம் இந்த படம் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம், மறந்துடாதீங்க. தியேட்டர்ல கண்டிப்பா பாருங்க, குடும்பத்தோட பார்க்கலாம். குழந்தைங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ அவசரமா பண்ணால ஒரு சில விஷயங்கள் நான் மிஸ் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ்ங்க. கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி ட்ரையாலஜி MCU உள்ள ஒரு முக்கியமான ட்ரையாலஜியா அமைஞ்சிருக்கு. செம்ம ட்ரையாலஜிங்க. கார்டியன்ஸ் பிரான்சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசானா நல்லா இருக்கும். இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம காமிக் கேப்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி இந்த ரிவ்யூ பத்தின ஃபீட்பேக்கை கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த வீடியோல எதுவும் குறைகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வர மூவி ரிவ்யூஸா இருக்கட்டும், மற்றபடி வர வீடியோஸா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துருங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு, டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த வீடியோல. தேங்க்யூ.